thriller, family comedy, all genres, colorful commercial web series. All-time entertainment guarantee tara ore tamil OTT. PS Value. PS Value, ellarku nalla. டெலிகிராம் சமூக வலைதளத்தில் குழு அமைத்து பண மோசடியில் ஈடுபடும் கும்பல். பகுதி நேர வேலையில் அதிக பணம் சம்பாதிக்கும் ஆசையால் லட்சங்களை இழக்கும் மக்கள். பெண் ஐடி ஊழியர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. இந்த மோசடி அரங்கேறியது எப்படி? செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சமீப நாட்களாக ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக அரங்கேறி வரும் நிலையில் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் முகநூல் இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மோசடிக்கு வலைவிரிப்பது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வரிசையில் டெலிகிராம் என்ற சமூக வலைதளம் மூலம் மோசடி கும்பல் மக்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் பெறுவதாக புகார்கள் குவிந்து வருகிறது. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் பணியாற்றும் பெண் ஐடி ஊழியர் ஒருவர் இந்த மோசடி கும்பலால் தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இழந்த பணத்தை மீட்டுத்தர வேண்டிய அண்ணாநகர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். தீபிகா என்ற அந்த ஐடி ஊழியர் அளித்த புகாரில் சில மாதங்களுக்கு முன் தனது செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்ததாக தெரிவித்துள்ளார். அதில் கூகுளில் வரும் நட்சத்திர விடுதிகளுக்கு ரெபி வழங்குவதன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதை நம்பி அவர்கள் கூறிய டெலிகிராம் குழுவில் தான் இணைந்ததாக தெரிவித்துள்ளார். அந்த குழுவில் இருந்து தன்னிடம் பேசிய நபர்கள் தனி யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டுகளை தனக்கென உருவாக்கி கொடுத்து அவர்களின் நிறுவனத்தில் தான் உறுப்பினராகிவிட்டதாக நம்ப வைத்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார். பகுதி நேர வேலையில் சம்பாதிக்கும் பணத்தை டெபாசிட் செய்ய தனது வங்கிக் கணக்கை இணைக்குமாறு அவர்கள் கூறியதாக தெரிவித்த அவர் அதை இணைத்த பின் அளிக்கப்பட்ட டாஸ்க்களுக்கு ஏற்ப 150 ரூபாயில் தொடங்கி 5000 ரூபாய் வரை தனது வங்கிக் கணக்கில் டெபாசிட் ஆனதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அடுத்தடுத்த டாஸ்க்களுக்கு செல்ல குறிப்பிட்ட பணத்தொகையை செலுத்த வேண்டும் என கூறிய அவர்கள் செலுத்திய பணத்தை விட அதிகமாக வருமானம் ஈட்டலாம் என தன்னிடம் ஆசை வார்த்தைகளை கூறியதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 6000 ரூபாய் செலுத்தி டாஸ்க் மூலம் ஒரு நட்சத்திர விடுதிக்கு ரூபி கொடுத்த போது தனது வங்கிக் கணக்கில் 6500 ரூபாய் டெபாசிட் ஆனதாகவும் அதே முறையில் 10000, 25000 என படிப்படியாக சுமார் 400000 வரை டாஸ்க் ப்ரீபெய்ட் தொகையாக தான் செலுத்தியதாகவும் தீபிகா தனது புகாரில் தெரிவித்துள்ளார். அப்போது லாபத்துடன் தான் செலுத்திய பணத்தை வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு கூடுதல் தொகையை செலுத்த வேண்டும் என அவர்கள் கூறியதாக அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். அதை நம்பி பணத்தை செலுத்திய பின் தன்னுடனான தொடர்பை அவர்கள் துண்டித்து விட்டதாகவும் அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் தீபிகா புகாரில் தெரிவித்துள்ளார். இழந்த பணத்தை மோசடி கும்பலிடம் இருந்து மீட்டு தருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அண்ணாநகர் சைபர் கிரைம் போலீசார் தீபிகா இணைந்த டெலிகிராம் குழுவின் அட்மின் யார், அந்த குழுவில் இணைந்து எத்தனை பேர் மோசடிக்குள்ளாக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே பொது இடங்களுக்கு வரும் பெண்களை ஆபாசமான முறையில் புகைப்படம் எடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்து வந்த டெலிகிராம் கும்பல் போலீசாரிடம் சிக்கியது. அதன் தொடர்ச்சியாக பகுதி நேர வேலை என ஆசை காட்டி மக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பலைச் சேர்ந்தவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.